அஇஅதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் முகமது ஜான் மறைவுக்கு மாநிலங்களவையில் இன்று இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. நேற்று காலமான அவருக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் அவை நடவடிக்கைகள் ஒரு மணி நேரம் ஒத்திவைக்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து நடைபெறும் அவை நடவடிக்கைகளில் நிதி மசோதாவை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிமுகம் செய்கிறார். தில்லியில் துணைநிலை ஆளுநருக்கு கூடுதல் அதிகாரம் அளிக்கும் வகையிலான தேசிய தலைநகர சட்டத்திருத்த மசோதாவும் இன்று மாநிலங்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. மக்களவையில் விமான நிலையங்கள் பொருளாதார ஒழுங்குமுறை ஆணைய திருத்த சட்ட மசோதா இன்று அறிமுகம் செய்யப்படுகிறது. முன்னதாக துணை மருத்துவ பணியாளர்களுக்கான தேசிய ஆணைய மசோதாவை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் மக்களவையில் அறிமுகம் செய்தார். 56 வகையான சுகாதார பணியாளர்களின் பங்களிப்பை மேலும் ஊக்குவித்து அவர்களை அங்கீகரிக்கும் வகையில் இந்த மசோதா அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. ரயில்வே துறை தொடர்பான கேள்விகளுக்கு மக்களவையில் அத்துறைக்கான அமைச்சர் பியூஷ் கோயல் பதிலளித்து பேசினாா்.